எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு நல்லா தோல் உரிச்சு, பெரிய பெரிய பல்லா இருந்தா அதெல்லாம் பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு உருண்டை, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, இது வந்து சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், மிளகு, வரமிளகா, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை. இன்னும் தாளிக்கிறதுக்கு என்ன அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி, வார்மா இருக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமா ஊறிடும். இதை ஊற வச்சுட்டு இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக, இதில் வந்து நம்ம வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சவொடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பூண்டை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். காஞ்சிடுச்சு, இதில் பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டை வந்து நல்ல ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துப்போம். இதுலேயே பாதி வெந்துடும். நல்லா வணங்கிட்டே வருது. இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் பூண்டை எடுத்துடலாம். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதே வடைசட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் திருப்பியும் நல்லா நெய்யை ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி சட்டி சூடாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து சீக்கிரமாக சூடேறிடும். இப்போ வந்து இதில் கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்க, ரெண்டு வரமிளகாய், இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வெங்காயம் நல்லா பொரியட்டும். பாருங்க, இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நல்லா பொரிஞ்சோன்னு தக்காளி போட்டுப்போம். நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க. தக்காளி போடும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு, நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, நான் ஃபுல்லாமே வெறும் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு வறுத்து வச்சுருக்க பூண்டு, பூண்டையும் போட்டுடலாம். மசாலாவோட நல்லா வணங்கட்டும்.
இதுலயும் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதுலயும் தண்ணி ஊத்தி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிடலாம். இல்லை இதையே அப்படியே வச்சு சாதம் கூட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். வடிச்ச சாதத்து கூட புளி இன்னும் கொஞ்சம் உரப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புளியும் சேர்த்துட்டு கிரேவி பண்ணிக்கலாம். நல்ல மசாலா மிக்ஸ் ஆகி இந்த வாசம் போனோன்னு புளி கரைசல் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். பத்தாததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட குழம்பு, மோர் ஓவர் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சைடு எல்லாம், போதும் அதோடு நிறுத்திக்கலாம். நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நல்ல சத்தான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.